எல்லோருக்கும் வணக்கம். யூனிஃபார்ம் சர்வீஸில் ஆர்வம் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏதோ பயனுள்ள தகவலை தரணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கமாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இடையில வந்து நான் தொடர்ச்சியாக என்னுடைய பணி ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால் எதுவுமே என்னால் வீடியோ போடவும் இல்லை. இப்போ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கான முயற்சி எடுத்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்கிட்ட சொல்கிற அளவுக்கு எந்த விஷயமும் பெருசாக இல்லை. நான் வந்து எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் அதுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதில் எல்லாமே வந்து கன்ஃபியூஸாக பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து அவங்களுடைய மெசேஜ் இருக்குது. அவங்களுடைய அந்த டிஆர்பியை ஏற்றிக்கணும், நிறைய வியூஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் அதில் இருக்கிறதே தவிர ஒரு பயனுள்ள செய்தியாக சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்னும் என்னுடைய தேடல்கள் இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து அது சம்மந்தமாக ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணுவேன். ஓரளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடியது ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது 100% நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கணும், அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறதா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அசம்ஷனில் சொல்லக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் முன்ன ஆனாலும் நடக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி செய்தியாக இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களோட நான் வந்து பகிர்ந்து கொள்வேன். நான் உங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபிசிக்கலுக்கு நீங்கள் வந்து இனிமேல் ரிட்டர்னில் வந்து என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்காக காத்திருக்கீங்க, அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் காத்திருக்கிற நேரத்துலேயே வந்து ஃபிசிக்கலுக்கு நீங்கள் தயாராகுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நான் வந்து ஒரு கோரிக்கையை அவங்ககிட்ட வைப்பேன். நான் இன்னொன்று, மற்ற எக்ஸாம்ஸோட அதாவது நம்ம தமிழ்நாடு போலீஸோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கலை பொறுத்தளவு நிறையா இருக்கும். இந்த மாதிரி லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் அதில் சூஸ் பண்ணுறது, 100 மீட்டர், 400 மீட்டர் ஏதாவது எடுக்கிறது அந்த மாதிரிலாம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஃபிசிக்கல் ஈவெண்ட்டு வந்து பெருசாக கிடையாது. ஹைட்டை பார்ப்பாங்க, வெயிட்டை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரன்னிங் தான். ஸோ 5 கிலோமீட்டர் ரன்னிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஏறக்குறைய ஃபிசிக்கல் முடிஞ்சிடும். அதோட வந்து லாஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான எதுனா மெடிக்கல் தான். மெடிக்கலில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனம் இப்போலேருந்தே அது சம்மந்தமாக கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கண் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து நிறைய பேர்த்த ரிஜெக்ட் பண்ணுவாங்க, கையில் வேர்வை வர்றது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து தட்டி கழிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். போன முறை இருந்தவங்களை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்குது. அது சம்மந்தமாக சில வீடியோஸ் கூட போட்டிருப்பேன் நான், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். இப்போலேருந்தே அதுக்கு நீங்கள் தயாராகணும். அதுக்கு வந்து உடற்பயிற்சி வந்து சரியான அளவில் இருக்கணும். அதாவது வலையின் தன்மை, உடல் உறுதி, தாங்கும் சக்தி, இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சியாக இருக்கணும். அதுக்கு முறை உணவு முறையில் வந்து நீங்கள் சரியாக இருக்கணும். ஓய்வுலையும் வந்து சரியாக இருக்கணும். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது நீங்கள் ஏதாவது வந்து ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ச்சியாக பண்ணுங்கள். ஏதாவது வந்து நம்ம ஒரு கூலி வேலைக்கே போகிறீங்க அப்படின்னாலும் அதை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு வந்து ஓரளவுக்கு டெய்லியும் காலையில் வந்து 5 to 6 இந்த டைம் கொடுத்தீங்கன்னா போதும். ஈவினிங்லேயும் வந்து 6 to 7, 5 to 6 இந்த மாதிரியே வந்து ஒரு 1 hour டைம் கொடுத்தாவே போதுமானது. உங்களால் நிச்சயம் இந்த ஃபிசிக்கலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என்ன வேலை பண்ணிட்டீங்களோ அதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க. அதை விட ஃபிசிக்கலுக்கும் நீங்கள் தயாராகணும். அதுக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரம் பயிற்சி ரொம்ப அவசியம். ஃபிசிக்கலோடு சேர்ந்து மெடிக்கலுக்கும் நீங்கள் தயாராகிறீங்க. அதில் வந்து கவனமாக இருங்க. நீங்கள் ஃபிசிக்கலில் நிறைய பேர் செலக்ட் ஆகிடுவீங்க. அதில் எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. பட் மெடிக்கலில் தான் வந்து ரொம்ப முக்கியம். மெடிக்கலில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க இப்போலேருந்தே. அதுக்கப்புறமான பயிற்சியை வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு முன்னாடி இந்த மாதிரி சொன்ன மாதிரி வந்து உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, போதுமான அளவு ஓய்வு, சத்தான உணவு, உறக்கம், இப்படிலாம் வந்து நீங்கள் சரியான அளவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் மெடிக்கலும் வந்து உங்களுக்கு சாதகமாகவே அமையும். நீங்கள் கனவுளோட ஒரு ஆவலோடு காத்திருக்கிற அந்த காக்கி சட்டையும் உங்களுடைய கனவாக இருக்கக்கூடியது கை கூடிவிடும். உங்களுடைய சமுதாய அந்தஸ்து உயர்ந்துவிடும். ஸோ அந்த நாளிலிருந்து உங்கள் லைஃபே மாறிடும். ஒவ்வொரு நாளும் கனவு காலங்கள் அடைஞ்சிட்டது போலேயே நிச்சயம் சாதிப்பீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.